டவுசரே கட்டி கொடுத்துட்டாரா? அது எப்படி உனக்கு தெரியும்? கழட்டினதே நீ தானா? அன்னைக்கு அந்த பெரிய அலுவலர் தடவை சின்ன பையனா டவுசர் கழுத்தவருக்கே கட்ட சொல்றாங்கய்யா. அதான் அச்சரை பார்க்கங்கிறது உண்மையில சொல்லிட்டுப்பாங்க. படக்குன்னு 500 ரூபா கொடுத்தாரு. சரி, பழைய பாட்டுக்கு இவ்வளவு காசு வருதே, புது பாட்டுக்கு இன்னும் எம்புட்டு காசு வரும்னு சொல்லி அழு படக்குன்னு எடிட் பண்ணி போட்டு பாட்டு புது பாட்டுக்குவியா? மறுபடியும் எந்திரிச்சாரு. அவன் டென்ஷன் ஆகுறான். இருக்கிற டவுசரையும் கழட்டிட்டமே, இல்ல இன்னும் இந்த அக்கா எதை கழட்ட போகுதுன்னு பாக்குற. இல்லம்மா, அப்ப ஒரு பாட்டு பண்ணியா தெரியாதா? என்ன பாட்டு சொன்னது யாரு? எங்க ஒரு பொம்பளை புள்ள கையில இருந்துச்சு, அது எங்க? அது உங்க புள்ளதானா? நல்ல வேலை செட்டு சேர்ந்துருக்க பாத்தியா? அவர் பிள்ளைக்கே 14 வயசு இருக்கும், ஆனா சேர்றது 14 வயசு பயிலுவ கூட. வந்து இங்க உட்காந்துக்கிட்டு உன் புருஷனுக்கு என்ன பாட்டு போடுவேன்? படக்கு படக்கு படக்குன்னு 500 ரூபா கிஃப்டா கொடுத்தாரு. 200 ரூபா தானே கால நேரம் இறக்கிருக்கணும். அன்னைக்கு எனக்கு அன்பளிப்பு எவ்வளவு தெரியுமா? அன்பளிப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா சார்? மேடையில் இருக்க நீங்க எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க, முன்னாடி வந்து கொடுங்க சார். நாட்டுல பெருமை சேரும் சார், வாரி வழங்கணும். அப்பதான் வள்ளல்களாக இருப்பீங்க அச்சர பக்கத்துல. அவங்க எல்லாம் 1000 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. அட இருக்க கா எடுக்கறாங்க அக்கா, நீ கேட்டுறாங்க. அன்னைக்கு எனக்கு வசூல் மட்டும் 8500 ரூபா. நானே ஷாக் ஆயிட்டு ரொம்ப கெத்தா மேடை விட்டு இறங்கி நல்ல. அன்னைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா ஆனந்தன் அண்ணா? நீங்கள் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்ல நீங்க போட்டு உட்காரலாம், தப்பே இல்ல. 200 ரூபா வச்சிருக்கிற அவரே கால் மேல கால் போடும் போது நிகழ்ச்சியவே கொடுத்த அவரு கால் நடுவர் சொல்லிரு. ஏன் ஏடிஎம் நம்பர் சொல்லிட்டு போட்டுமா? கூகுள் பே நம்பர் யாரு? இருமா இருமா, துணை தலைவர் எழிலரசன் சாரு, எங்களுக்கு உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டு, சரியா? ஆமா, அன்பு அக்கா. குறிப்பு ஏதாவது இருக்காரான்னு பாருக்கா. குறிப்பு வந்து அன்பளிப்பு அண்ணலட்சுமிக்கு 500 வழங்கியதை பாராட்டி. இது அண்ணலட்சுமிக்கு கொடுக்காத எழுத்துல விடிஆர்வி எழிலரசன், பேரூர் கழக செயலாளர், துணைத் தலைவர், அச்சிர்பாக்கம் பேரூராட்சி. அவர் நான் ஆரம்பத்துலேயே, நீங்கள் அப்போ வரல பட்டிமன்றத்துக்கு, அவருடைய பெருமைகளை நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நல்ல சமூக சிந்தனையாளர் அண்ணலட்சுமி அவர்களை பாராட்டி 500 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. நன்றிண்ண. அவர் தளபதியோட தளபதி இல்லை, அப்படிதான் இருப்பார். அதனால அவருக்கு நல்ல ஒரு கைது. ஏக்கா நீங்களாம் கொடுக்கதா இல்லை கையால் பண்ணி வச்சாண்ணா? அதானே பொம்மை கீழே விழுந்து உனக்கு அவ்வளோ பயம். நடுவர் அவர்களே, அன்னைக்கு எனக்கு அன்பளிப்பு மட்டும் 8500 ரூபா பைபாஸ் பண்ணாலும் கரெக்டாக குறுக்கு ரோட்டில் கரெக்டாக வந்துடுவேன். நீ சம்பளம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு? 20000 ரூபா. 20,000 ஒன்லி எனக்கு மட்டும். 20,000 ப்ளஸ் 8500 எவ்வளோ? தப்பு கணக்கை போட்டு தவித்தேன். எவ்வளோண்ணே சொல்ல? 28,500 ரூபா. எதுக்கு வசூல் பண்றதுக்கா? எல்லா ஊர்லயும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஜவடியன் கடை 28,500 ரூபா வாங்கிட்டு காலையில 7:30 மணிக்கு என் வீட்டுல பாதி மேக்கப்லயும் மீதி தூக்கத்திலையும் போய் இறங்கினேன் மேடம். சரி, இறங்கினேன். இறங்கி என் வீட்டு வாசல்ல ஒருத்தர் டூ வீலர்ல சும்மா கடுப்புல நின்றுட்டு இருந்தாரு, டுரு டுரு டுருன்னு. நான் கடுப்பாயிட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு? யார் யா நீ? என் வீட்டு வாசல வந்து நிக்கிறேன். நானும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு நேரம் ஆயிருச்சு, நௌரியா நல்ல. அவர் என்ன பார்த்து கேட்டாரு, என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? நேற்று 500 கொடுப்பது நல்லா இழிச்சுக்கிட்டே வாங்கி வாங்கி உள்ள வச்ச. நான் அப்படியே பேச்சை மாத்திட்டேன். ஓ, அன்பளிப்பு கொடுத்தவரா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. என் அல்பாசியை பாருங்க, பட்டிமன்றம் புக் பண்ண வந்தீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பட்டிமன்றம்லாம் புக் பண்ண வரலக்கா, நேற்று குடி போதையில நிதானமே இல்லாமல் இருக்கிற காசை பூரா ஒண்ணுகிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி எனக்கு விளக்க மாத்திலே அடிச்சு துரத்துறாக்கா, தயவு செய்து கொடுத்த காசை பூரா கொடுக்காமாரு. ஒரு ஆம்பளை அழுவுறது தாங்காம என் பர்ஸ்லேருந்து கள்ள நோட்டு 500 ரூபா, நல்ல நோட்டு ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்து பத்திரமா பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சு விட்டேன். உண்மையை சொல்லட்டுமா? இப்போ இவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா? 200 ரூபா. நிதானமாக தானே கொடுத்துருக்கீங்க. நல்ல வேலை, அவன் மெட்ராஸ் போய் சேர்றதுக்குள்ளே 200 ரூபாயா கொடுறான் வந்து நிற்கக்கூடாது. அதுக்கு தான் நான் அன்பளிப்பு வந்தால் வாங்குறதில்ல. எங்கள் அண்ணன் கொடுத்தா நல்லா பண்ண வாங்கி வச்சிருக்கேன் நடுவர்களே. ஆனால் நாட்டுப்புற பாட்டு எப்படி தெரியுமா? அது குத்துப்பாட்டு மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு பிடிச்ச கெத்து பாட்டு. தமிழரின் சொத்து பாட்டுன்னு சொன்னால் அது நிச்சயமாக எங்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் தான். பாத்தியா, சினிமா தியேட்டர் கூட கிடையாது, எல்லாம் நாடக கொட்டாய் தான், மணல் மேடு தான் குமிஞ்சு கிடக்கும். அப்படியெல்லாம் உட்காந்துருக்கவங்க வெள்ளையும் சொல்லையுமே உட்காந்துருக்காங்க, உங்களுக்குலாம் தெரியாது. பிகாஸ் நீங்கள்லாம் 2K கிட்ஸு. அப்போல்லாம் வசனம் கேட்டிருக்கீங்களா?
ஒரு மணி நேரமா பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. என்னம்மா அச்சிர பாக்கத்துல ஒரு முறைதான் டீ தருவார்களா? ஏனப்பா அவ்வளவுதான் பால் இருக்கிறதா? அதிலும் தண்ணீர் அதிகமாக கலந்தாயாமே. என்னப்பா சிரிக்கிறாய்? பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது அந்த பச்சை சட்டைக்காரரை எங்கே இழுத்து சென்றாய்? கடைக்குத்தானே இழுத்து சென்றாய்? நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கைத்தட்ட கூடாதா? ஏனப்பா அப்படி பார்க்கிறீர்கள்? ஹலோ என்று சொல்லது யாரு? வண்டு முருகனா? நான் கேட்கவே இல்லையப்பா. நான் எப்படி பேசினாலும் பிழைத்துக் கொள்வேனப்பா. நீ என்னை கிண்டல் செய்து இன்னும் அச்சிற பக்கத்திலே தானப்பா உட்கார்ந்திருப்பாய். நான் என்ன செய்வேன்?